ஸ்டூடெண்ட் சாருக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் 10-11 பொதுத் தேர்வை வெற்றிகரமாக முடித்த 12 வகுப்பு மாணவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்லை ஆள்னு அடிச்சிருங்க. சரி, வாங்க வீடியோவில் போயிடலாம். அண்ட் அதாவது பார்த்திங்க அப்படின்னா, டுடே 11th பப்ளிக் எக்ஸாம், அதாவது மேக்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த மேக்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு, கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, டஃப்பாக இருக்கா, நார்மலாக இருக்கா, இல்லை குட்டா எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 10th ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு, 12th வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து நம்ம சும்மா விட போது கிடையாது. இந்த வாட்டி வந்து கிரேஸ் மார்க், அதாவது கருணை மதிப்பெண் அப்படி வழங்கிறதுக்கு நம்ம எல்லா வேலையும் செஞ்சிகிட்ருக்கோம். யாருமே இந்த வருஷம் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து குறையுது, ஓகேவா? ஸோ யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது. அவங்க ஃபெயில் பண்ணுற மாதிரி நிலைமையில் இருந்தாலும் இந்த வருஷம் வந்து யாரும் வந்து ஃபெயில்ன்ற பேச்சுக்கிடம் வரக்கூடாது. எல்லாருமே பாஸ் ஆகிடணும், எக்ஸாம் அட்டர் பண்ண எல்லாருமே பாஸ் ஆகிடணும். அட்லீஸ்ட் இப்போ 25 ஒரு 10 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் பாஸ் ஆகிடணும். அந்த மாதிரி தான் என்னோடய ஒரு ஆசை. ஏன்னா ரொம்ப நீங்கள் 12 படிக்கிறீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வருஷத்தை என்ன பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. விரைவில் நம்ம இந்த மாதம் எண்டுக்குள்ளே 1st இப்போ 12th பேப்பர் கரெக்ஷன். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணமோ பண்ணுறோம். நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் பண்ணுறேன். நம்ம வந்து நான் உங்களுக்கு லெட்டர் ரெடி பண்ணிடுறேன் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே, நான் ரெடி பண்ணிடுறேன் லெட்டரு. அந்த லெட்டரை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், ட்விட்டர் அப்ரோஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். 10th, 11th, 12th மூணு பேரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் இன்றைக்கி பண்ணுறோம். பயப்படாதீங்க, என்றைக்கும் நான் உங்களுக்கு கூட இருப்பேன், ஓகேவா? ஸோ நம்புறவங்க நம்புங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். நான் விரைவில் சென்னைக்கு வந்து போக போகிறேன், மினிஸ்டர் மீட் பண்ணி ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு தரப்போகிறேன், ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது, கண்டினியூவாக வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனல் அடிக்கடி சப்ஸ்கிரிப்ஷன் டச் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட தான் பர்சனலாக பேசணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு ஓடியாந்துருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.